வெல்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி இதில் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்குறோம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இது நம்ம பார்க்குறோம் சரிங்களா இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஓகே ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க இது ஃபஸ்ட்ல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க ஸ்கூல் சிலபஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கும் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க என்டிஎஸ்சி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் இது படிக்கணும் இதுல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்டிஎஸ்சியில செலக்ட் ஆக முடியாது ஏன்னா அவ்வளோ டஃபா இருக்கும் ஈக்குவல் சிபிஎஸ்சி தான் சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு தமிழ்லையும் இப்போ என்டிஎஸ்சி எக்ஸாம் தமிழ்லையும் தான் இருக்கு ஸோ அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ சிலபஸ்க்கு ஹெவியாக இருக்கும் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுடைய சிலபஸை நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருங்க என்டிஎஸ்சியில் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த காசில் நீங்கள் படிக்கலாம் சரிங்களா அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்க வேண்டியதில் எந்த பேர்டனும் இல்லை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதனால் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க சரிங்களா படிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டு படிங்க ஒரு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இதுல எல்லாம் செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா படிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப டல்லாக இருந்திருப்பாங்க ஆவரேஜ் மார்க் ஜஸ்ட் பாஸ் வாங்கி பாஸ் பண்ணவங்க எல்லாமே இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் டிஎன்பிஎஸ்சியில் வேலையில் இருப்பாங்க சரிங்களா அது எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு காரணம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் தான் சரிங்களா அதுக்கப்புறம் தான் தெரியும் லைஃப்பை பற்றின ஒரு புரிதல் வரும் உங்களை மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அந்த புரிதல்கள் வர்றதுக்கும் வாய்ப்பே இல்லை சரிங்களா நம்மளுக்கு ஃபோன் கையில் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் கிளாஸ் ஸோ நல்லா கேம் விளையாடுறது அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லேயே போயிடும் ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பின்னாடி மற்றவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ இதில் என்ன கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டிஎஸ்சி கிளியர் பண்ணுறீங்க இப்போ என்எம்எம்எஸ் கிளியர் பண்ணுறீங்க அடுத்து ட்ரஸ்ட்டு அடுத்து என்டிஎஸ்சி அப்படின்னு போனீங்கன்னா உறுதியாக உங்களால் நான் சொல்கிறேன் ஐஏஎஸ் உங்களால் வாங்க முடியும் சரிங்களா கண்டிப்பாக உங்களால் குரூப் 1 கிளியர் பண்ண முடியும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோதான் இவ்வளோதான் நம்மளுக்கு அங்கேயும் சப்ஜெக்ட் வேற ஒன்றுமே இல்லை 12th வரைக்கும் இருக்கக்கூடியதை படிச்சிங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடியது படிச்சிங்கன்னா ஐஏஎஸ் அவ்வளோதான் என்ன போய் இருக்கு சரிங்களா ஒரு 4 லெசன் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகி போயிடும் இப்படி தான் படிக்க ஆசைப்படுவீங்களோ இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் மட்டும் நான் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பமே உங்களுக்கு கட்டாயம் இருக்காது நீங்கள் வேணால் படித்து பாருங்கள் சரிங்களா ஸோ இனிமே 8th வரைக்கும் புக் பேங்க் மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டோம் இனிமே அந்த வேலையே வேணாம் சரிங்களா ஸோ ஏற்கனவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற குட்டிஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா புக்கில் தான் கொஷின்ஸ் படிக்கிறீங்க ஏன்னா நம்ம புக்கில் மார்க் பண்ணி படிக்கிறோம் சரிங்களா மார்க் பண்ணி கொடுக்குறேன் அதை நீங்கள் அப்படி காப்பி பண்ணியிருக்கிறீங்க ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம்தான் புக்கில் படிக்கிற ஹேபிட்டை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க நோட்ஸ் மட்டும் கையில் எடுக்காதீங்க சரி ஓகே குட்டிஸ் இதில் லெசன் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புவியினுடைய அதாவது பூமியின் தொடக்கம் பூமியினுடைய அந்த தொடக்க கால வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் மனித இனம் எப்படி வந்து தோன்றி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்றுச்சு அப்படிங்கிறதையும் இரும்பு காலம் வரையிலான தமிழகத்தினுடைய தொல் பழங்காலம் தமிழகத்தினுடைய தொல் பழங்காலம் சரிங்களா பழங்கால தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா வீடியோ பண்ணியாச்சு அதை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நான் கொடுக்கல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு லெசன் ஃபுல்லா டீச் பண்ணிடுறேன் ஓவராலாக ஒரு கோத்ரூ பண்ணிடுவோம் சரிங்களா மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிடுறேன் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன் சரிங்களா என்டிஎஸ்சியும் நீங்கள் எப்படி என்எம்எம்எஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் என்டிஎஸ்சியும் 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் அப்படின்னு வரும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் ஓகேவா 10th தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஓகே 9th 10th சிலபஸ் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம் ஓகே அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் காட்டுறேன் ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் எதுவுமே வந்து ஒரு இது படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா இப்போ இப்போதான் நீங்கள் 8th to 9th வரீங்க 9th அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் சரிங்களா 8th வரைக்கும் பார்த்தது வேற 9th அதுக்கப்புறம் 9th 10th ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தது 11th 12th வேற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ 9th கொஞ்சம் என்டர் ஆகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பதட்டம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கிளியர் பண்ணிக்கலாம் சரியா இப்போ எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பாருங்க
இப்போ இது குவார்ட்டர்லி क्वेश्चन பேப்பர் சரிங்களா இப்போ குவார்ட்டர்லி क्वेश्चन பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 1 மார்க் क्वेश्चन பாத்தீங்கன்னா 14 क्वेश्चन எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணனும் சரிங்களா அடுத்து 2 மார்க் क्वेश्चन 2 மார்க் क्वेश्चन 10 क्वेश्चन எழுத சொல்வாங்க இது ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चन எப்படி கொடுப்பாங்க அப்படிን பாருங்க இந்த மாதிரி 1 மார்க் क्वेश्चनும் கொடுக்கறாங்க சரிங்களா இது எல்லாத்துக்கும் நீங்க சாய்ஸ் தான் இதுவும் சாய்ஸ் இருக்கு இது 1 மார்க் क्वेश्चन இந்த அளவுக்கு எல்லா क्वेश्चनுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா 5 மார்க் அப்படி ஆன்சர் பண்ண எனக்கு தெரியல அப்படினா 4 மார்க் 3 மார்க் 3 क्वेश्चन எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் சரியா இருக்கோ அத்தனை மார்க் வரும் இதுல சரியா அதேதான் இங்கேயும் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி क्वेश्चन இருக்கும் மேப்பும் இதுலயே அடக்கமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா 8 மார்க் क्वेश्चन சரிங்களா 8 மார்க் क्वेश्चनல எப்படி क्वेश्चन கேட்பாங்க அப்படினா ஒரு டாபிக் படிக்கிறீங்க சரிங்களா ஒரு டாபிக் கீழ அந்த டாபிக்க்கு रिलेटेडாவே क्वेश्चन இருக்கும் நாலு क्वेश्चन இருக்கும் அந்த நாலு क्वेश्चनும் 2 மார்க் क्वेश्चन டைப்ல நீங்க எழுதணும் ஒவ்வொரு क्वेश्चनக்கு 2 மார்க் அந்த பேசிக்ல இருக்கும் சரிங்களா ஒரு क्वेश्चनக்கு 8 மார்க் 2 क्वेश्चन இதல சாய்ஸ் தான் சரிங்களா இது அல்லது அது அப்படிங்கற மாதிரி சாய்ஸ் வரும் சோ அந்த மாதிரி எழுதுனீங்கனா போதும் உங்களுக்கு ஓகேவா இல்ல இதுவும் 1 மார்க் தான் சாரி இது 1 மார்க் क्वेश्चन மாதிரி தான் வரும் சரிங்களா இதல என்னன்னா 1 மார்க்ல ஆன்சர் பண்ணீங்கனவே போதும் ஓரளவுக்கு சரிங்களா இது வரைக்கும் 8th வரைக்கும் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चनா இருக்கும் இப்போ நீங்க அத 1 மார்க் क्वेश्चनா எழுதுறீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஓகே சோ இதல வந்து ரெண்டு டிவிஷன் ஆ இந்த ரெண்டு டிவிஷன்ல நீங்க ரெண்டு ஏதாவது ஒன்னு எழுதணும் ஒன்னு இத சாய்ஸ் பண்ணனும் இல்லனா இத சாய்ஸ் பண்ணனும் ஆனா கட்டாயம் இந்த டைப்ல உங்களுக்கு ஒரு क्वेश्चन நீங்க பாத்தே ஆகணும் அதுதான் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா மேப் ஓகேவா மேப்பும் ரெண்டு சாய்ஸ் கட்டாயம் உங்களுக்கு மேப் தெரிஞ்சிருக்கணும் மேப்ல இருந்து ஸ்கிப் ஆக முடியாது ஓகேவா ரைட் இப்போ யூனிட் 1ல நான் உங்களுக்கு இந்த இது முடிச்சோனே ஃபர்ஸ்ட் லெசன்கான क्वेश्चंस கொடுக்கறேன் அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டு இந்த வீக் அதாவது இப்போ என்ன நெக்ஸ்ட் வீக்ல நான் கொடுக்கறேன் ஓகேவா சோ அத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஓகே குட்டீஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தேவையானதா தான் இருக்கும் சோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம அத யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சரிங்களா ஓகே ஓகே குட்டீஸ் நாம அப்படியே லெசன் பார்க்கலாம் நம்ம லெசன் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படியே பண்ணிருங்க ஏனா உங்களுக்கு கட்டாயம் நம்ம சேனல் இனி 9th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா எந்த அளவுக்கு உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சோ அதை விட இன்னும் பெட்டராவே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனால கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்கு லலித் தர்ஷன் அப்படினு சேனல் இருக்கு அதுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஏனா அதுவும் எஜுகேஷன் சம்பந்தமா knowledgeable-ஆ தான் அது உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும் சோ அது வந்து உங்களுக்கு சோஷியலைஸா இருக்கும் ஓகேங்களா ஓகேமா थैंक यू சரி இப்ப லெசன் பார்க்கலாம் இப்ப இது வந்து மனித பரிணாம வளர்ச்சி இது வரலாற்றுக்கு முந்தைய காலம் இத தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் அதாவது நவீன யுகத்துல தொலைபேசி இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து எந்த நாட்ல இருந்தாலும் நம்மளால பேச முடியுது எல்லாமே விரலுளில நம்மளால எல்லா விஷயங்களையுமே கேதர் பண்ண முடியுது அப்ப அதுக்கு காரணம் உடனே இந்த விஷயம் தோன்றுச்சா அப்படினா உடனே டக்குன்னு கடச்சிச்சா அப்படினா இல்ல எல்லாமே தோன்று தொட்டு வந்துச்சு சின்ன சின்னதா சின்ன சின்னதா அப்படியே பெருகிட்டு வந்ததுதான் இன்னைக்கு நாம அனுபவிச்சிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களுமே இதுக்கு முழுமுதற் காரணமா இருந்தது யாருங்க நம்முடைய முன்னோர்கள் தான் சோ முன்னோர்கள் அவங்களுடைய மொழிகள் அவங்க நம்ம ஏற்கனவே தமிழ்ல பார்த்ததுதான் அவங்க அவங்க எப்படிலாம் மொழிகள் எப்படி நமக்கு வந்தது அதே மாதிரி அவங்க உருவாக்குன அந்த பொருட்கள் ஃபர்ஸ்ட் அவங்க குச்சிகள் அந்த கற்கள் இதெல்லாம்மே கருவிகளாக பயன்படுத்தினாங்க அதுக்கு அப்புறம் மனிதனுடைய அறிவாற்றலின் காரணமாக சக்கரம் கண்டுபிடிச்சோம் சக்கரம் கண்டுபிடிச்சோனே ரோட் அந்த சக்கரம் வந்து நல்ல சமமா உருட்டிட்டு போணுமே அப்படிங்கிறதுக்காக ரோட் கண்டுபிடிச்சாங்க சோ அந்த இதுதான் படிபடியாக முன்னேறி இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் புவியின் தோற்றமும் நிலவியல் காலகட்டங்களும் மனிதனுடைய வரலாற்றை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் மனிதனுடைய வரலாறும் மனிதனுடைய வரலாறு அதே சமயம் பூமியினுடைய வரலாறு இது ரெண்டையுமே நம்மளால பிரிக்க முடியாது ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதாக தான் இருக்கும் சோ இதுல வந்து இந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பூமியினுடைய மேலடுக்குகள்ல இன்னைக்கு தொல்லியல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா சோ அதுல இன்னும் வந்து தோண்ட தோண்ட அவ்வளவு விஷயங்கள் இன்னும் நிறைய கிடைச்சிட்டே தான் இருக்கு அந்த அளவுக்கு எண்ணற்ற விஷயங்கள் பொதிந்து கிடக்குது அப்படினு சொல்றாங்க இருக்கு இன்னைக்கு தொல்லியல் துறையில இன்னைக்கு எவ்வளவோ இடங்கள்ல இன்னைக்கு தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா முன்னோர்களுடைய வாழ்க்கை நிலைகள் குறித்து இன்னைக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு அத தான் இங்க சொல்றோம்
இது தொல் தொல் மானுடவியல் அறிஞர்களும் தொல்லியல் அறிஞர்களும் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கிறாங்க. ஸோ மனித மூதா மானுடவியல் தொல்லியல் அப்படின்னா என்னதுங்க, பூமியினுடைய அந்த மேல்புறமான அடுக்கு ரொம்ப கீழே போல அந்த மேலடுக்குகளை ஆராய்ஞ்சு ஓரளவுக்கு மக்களினுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்ன அந்த குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்மளுடைய பழங்கால மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது, சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மனிதர்களின் பரிணாமம், தொல் பழங்காலம் ஆகியவற்றின் பல்வேறு காலகட்டங்களை அறிய புதைப்படிவங்கள் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாக கணிக்கப்படுகிறது. இது கொஞ்சம் முக்கியமானது. தொல்லியல்னா என்ன, தொல் மானுடவியல் அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆர்கியாலஜி, பாலியான்ட்ரோபாலஜி, சரிங்களா? சோ தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களுடைய அதாவது தொல் பொருள்களை ஆராய்ந்து மனிதர்களுடைய கடந்த கால வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தொல்லியல். தொல் மானுடவியல் அப்படின்னா என்ன, மானுடம் அப்படின்னா என்னதுங்க, மனிதன், சரிங்களா? மனிதன் அதை பத்தி தான் குறிக்கிறது. அப்ப தொல் மானுடவியல் அப்படின்னா மக்கள் எப்படி இருந்தாங்க, மனிதர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய தோற்றம், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது தான். இப்ப முதுமக்கள் தாலி அதெல்லாம் எடுத்தோம்னா அதுல மக்களுடைய அந்த புதைக்கப்பட்ட உடல் இருக்கும். ஸோ அப்ப மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய உருவ அமைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறது தொல் மானுடவியல். தொல்லியல் அப்படின்னா பொருள்களை பற்றி ஆராய்ந்தது கணிக்கிறது, சரிங்களா? புரிஞ்சுக்கணும், ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? கேட்பாங்க ஏதாவது ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு, இது மானுடவியல் அப்படின்னா மக்களை பத்தி சொல்லுது, இது பொருளை பத்தி சொல்றது அப்படிதான், அவ்வளவுதான், ஷார்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. புவி தோன்றி எவ்வளவு நாள் ஆகுது, எவ்வளவு வருஷங்கள், எப்படி அதாவது எவ்வளவு வருடங்கள் அப்படின்னு கணிக்கிறாங்க பாருங்க. 4.54 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவி உருவானதாக கருதப்படுகிறது, சரிங்களா? இப்போ இது நம்மளுக்கு கொஸ்டின் தான், புவி தோன்றிய புவி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 4.54 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதாக கருதப்படுகிறது. யாருக்குமே இப்போதான் உருவாச்சு இந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியாது, எதையுமே கருத முடியாது. ஏன்னா மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டம் அதுதான் இங்க சொல்றாங்க. வரலாற்றையும் மனிதர்களையும், அதாவது புவியின் வரலாற்றையும் மனிதனுடைய வரலாற்றையும் மனிதன் தோன்றிய வரலாற்றையும் எந்த பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் தோன்றிய அந்த வரலாற்றை வச்சுதான் நம்ம புவி இப்படி தோன்றி இருக்கலாம், இவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்னு இங்க கருத்து கணிக்கிறாங்க. மனிதன், அதாவது மனித இனம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, படி உடனே மனித இனம் அப்படிங்கிறது உருவாகல. மனிதனுக்கு ஆறறிவு, ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆறாவது அறிவு உருவானதாக, படிப்படியாக உருவானதாக தான் சொல்லப்படுது, சரிங்களா? அதான் இங்க சொல்றாங்க, உயிர்கள் தோன்றுவதற்கு நிலை உருவானது தாவரம் மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து மனித உயிர்கள் தோன்றியதற்கான அடித்தளம் இடப்பட்டது, சரிங்களா? ஓரறிவு தாவரம் இருக்கு, அந்த ஓரறிவு தாவரத்திலிருந்து அந்த தாவரத்துல ஏதாவது காய்கள் காய்க்கும் இல்லையா, அதுல விதைகள் வரும் இல்லையா, அந்த விதைகள்ல இருந்து பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே, ஒரு விதை வந்து பயன்படுத்தப்படாத இருந்துச்சு அப்படின்னா அந்த விதை நாளடைவில் என்ன ஆகுங்க, உள்ள புழுக்கள் பூச்சிகள் அந்த மாதிரி உருவாகும். அது என்ன ஆயிருதுங்க, ஊர்வன பரப்பன அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் அது பூச்சிகளாக மாறுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படி இப்படியே படிப்படியாக உருவானதாக சொல்றாங்க விஞ்ஞானம் சொல்லுது. இன்னைக்கு ஓகே, இதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. பழந்தொல்லுயிரிலி, மீன்கள், ஊர்வன, செடி, கொடிகள் இது தோன்றியிருக்கு. முந்தைய தொல்லுயிரிலி பழசல் உயிரினங்கள் தோன்றியிருக்கு. முந்தைய தொல்லுயிரில பழசல் உயிரினங்கள் தோன்றியிருக்கு. பழந்தொல்லுயிரில மீன்கள், அதாவது ஒவ்வொரு ஓரறிவு முதல் ஆறறிவு தோன்றுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது எந்தெந்த காலகட்டங்கள்ல தோன்றுச்சு அப்படிங்கிறத இங்க வரையறை சொல்லப்பட்டிருக்கு. பழந்தொல்லுயிரில மீன்கள், ஊர்வன, செடி, கொடிகள் தோன்றியிருக்கு. இப்ப இது கொஸ்டின் தான் நம்மளுக்கு, இது புரியாத மாதிரி இருக்கும், இது கொஸ்டின் தான். அதே மாதிரி முந்தைய தொல்லுயிரிலி, அதாவது முந்தைய காலகட்டம், அந்த பழங்காலத்துல, அந்த பழங்காலத்துல ஃபர்ஸ்ட் தோன்றது என்ன சொல்றாங்க, பழசல் உயிரினங்கள் தோன்றின, முந்தைய தொல்லுயிரிலி இந்த காலகட்டங்கள்ல பழசல் உயிரினங்கள் தோன்றியதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இடைத்தொல்லுயிரிலே இந்த காலகட்டங்கள்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க, டைனோசர்கள் தோன்றியுள்ளதாக சொல்லப்படுது, சரிங்களா? இன்னைக்கு டைனோசர் முட்டையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்களா, சோ இந்த காலகட்டங்கள்ல தான் டைனோசர் தோன்றியிருக்கா சொல்லப்படுது. பாலூட்டிகள் காலம் அப்படின்னா ஆஸ்ட்ரோலோபிதிசேன், இது மனித இனம், இதுதான் மனித இனம் தோன்றுவதற்கான அடிப்படை ஆதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இருந்துதான் மனிதன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? பாருங்க, ஆஸ்திரோபித்திசன்கள், சரிங்களா? ஆஸ்திரலோ
பித்திசென்கள் என்ற குரங்கினத்தில் இருந்துதான் நவீன மனித இனம் தோன்றியது. ஓகே, ஸோ அப்ப மனித இனம் எதிலிருந்து தோன்றியது அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்டின், சரிங்களா? ஆஸ்திரோ லோபித்திசின்கள், ஓகேங்களா, இது குரங்கு இனம், இந்த இதுல இருந்தா மனிதன் தோன்றியிருக்கான். ஆனா இது இன்னைக்கு அழிந்து போய்விட்ட ஒரு இனமாக சொல்லப்படுது. மனிதனுக்கும் மிக நெருங்கிய தொடர்புடைய இனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஸ்திரலோபித்திசின்கள், சரிங்களா? ஓகே, இது ஊககாலம். ஊககாலம் அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு உயிர், அதாவது பேரண்டம் தோன்றியிருக்கு புவியில, வந்து உலகம் மற்றும் பேரண்டம் குறித்து எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கு இருக்கிற ஒரே இனம், அதை புரிந்து அந்த செய்தியை இன்னொருத்தருக்கு கன்வே பண்ணக்கூடிய அறிவாற்றல் மிக்க தகுதியுடைய ஒரு இனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மனித இனம் மட்டும்தான். அந்த மனித இனம் தான் காலப்போக்கில், அதாவது மனித இனம் தோன்றுச்சு, தோன்றினோடனே அவனுக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு, அவனுக்குள்ளாரையும் அவன் சிந்திக்க தோன்றுனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, இயற்கையை என்ன பண்ண, அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் எல்லாமே மாறுபட்ட ஒரு இதாக இருந்துச்சு. அதாவது இரவு பகல் மாறிச்சு, சூரியன் சந்திரனை பார்த்தான், மின்னல் பார்த்தான், இடி பார்த்தான், எல்லாமே பார்த்தான். ஸோ அவனை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணிட்டான், கடவுளாக மாத்திக்கிட்டான், சரிங்களா? ஸோ கடவுளாக மாத்தி அதை வந்து வணங்க ஆரம்பிச்சோம்னா, அதுக்கு மதிப்பு கொடுத்தோம்னா அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, அந்த மாதிரி ஒரு தாக்கம் தான் அங்கே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே என்ன பண்ண, இயற்கையை வழிபட ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? ஸோ அவர்களுடைய பண்டை இலக்கியங்கள்லையும் சமய இலக்கியங்கள்லையும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவியல் உண்மை போதாமையாக தான் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால வெளிப்படையா பார்க்க முடிஞ்சுது. ஓகே, இப்ப நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நம்மளுக்கு எல்லாம் எந்த க்வெஸ்சன் எப்படி வரும்னு சொல்ல முடியாது, அதனால பார்த்துக்கோங்க குட்டீஸ். என்டிஎஸ்சிக்கு தான் சொல்றேன். கிமு அப்படின்னா பொது ஆண்டு முன், இதை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம், சரிங்களா? கிமுனா பிசி, சரிங்களா? பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன்னாடி, பிஃபோர் காமன் எரா, பிசிஇ, ஓகேவா? பொது ஆண்டு கிபி, ஏடி அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஏடினா இப்ப சிஇ அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? சிஇனா காமன் எரா தான். எம்ஒய்ஏ, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, மீ ஆ மு, சரிங்களா? மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, மில்லியன்னா என்னதுங்க, 10 லட்சம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதான் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றதான் மீ ஆ மு, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு லெசன் ஃபுல்லா இதை கொடுத்துருக்காங்க, அதனால இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஹெட்டிங் பாருங்க, நிலவியல் உயிரியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளம். ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். வரலாறு எழுதுவது அப்படின்னா யாருகிட்ட இருந்து இந்த வரலாறு எழுதக்கூடிய அந்த இது தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்கர்கள் கிட்ட இருந்துதான் வரலாற்றினுடைய அந்த தொடக்க காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறு தொடங்குச்சு. இப்படிதான் மனிதர்கள் வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி இடத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு அப்படிங்கிறது அங்க தொடங்குச்சு, கிரேக்கத்துல தான். கிரேக்கத்துல ஹெரோடட்டஸ், இவர் தான் வரலாற்றின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு, சரிங்களா? முக்கியமான க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் வரலாற்றின் தொடக்கம் எங்க தொடங்குச்சு அப்படின்னா எந்த இடத்துல, கிரேக்கத்துல, கிரேக்கர்கள். யாருக்கிட்ட தொடங்குச்சு அப்படின்னா கிரேக்கர்கள்ட்ட. வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாரு, ஹெரோடட்டஸ், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், சரிங்களா? இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடி, 484 to 425, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் கீழே போயிட்டு இருக்கும், சரிங்களா? அது உங்களுக்கு ஏற அப்படிதான் மாறும், 484 to 425, இது ஹெரோடட்டஸுடைய காலகட்டம், சரிங்களா? ஏன்னா இவர் எழுதிய வரலாறு, மனிதன் வந்து அவனுடைய தன்மை எப்படி இருந்துச்சு, அவன் அந்த பகுத்தறிவு, அந்த வரலாறு எப்படி இருந்துச்சுன்னா ஈஸியா இப்படிதான் மனுஷன் இருந்தான் அப்படின்னு அந்த அவருடைய அந்த பகுத்தறிவு கூடிய அந்த திறன் அந்த இடத்துல அந்த நூல்ல வெளிப்பட்டுச்சு, அதனால மனிதர் ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இப்படிதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய தோற்றம் குறித்த அறிவியல் பூர்வமான செய்திகள் வந்து இந்த இதுல இதன் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட தொல்பொருள் சேகரிப்பின் மீதான ஆர்வம் மற்றும் அருங்காட்சியகங்கள் திறக்கப்பட்டமை, பாறை அடுக்குகளில் நிலவியல் சார்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றின் வளர்ச்சி, உயிரியல் பரிமாணம் குறித்த டார்வினின் கொள்கை, சரிங்களா? மனிதன் மற்றும் விலங்குகளின் புதைப்படிவங்கள், பண்டை நாகரிகங்களின் கற்கருவிகள், செய்பொருள்கள், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியது, இதெல்லாமே அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்திருக்கு. மண் அடுக்கியல்,
ஸ்ட்ராட்டிகிராஃபி இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம் தன்மை உறவு குறித்து ஆராயக்கூடிய இயல் தான் இந்த மண் அடுக்கு இயல். சரிங்களா, மண் அடுக்கு இயல் எப்படி மானுடவியல் பார்த்தோமோ அதே மாதிரிதான் மண் அடுக்கு இயல். மண் அடுக்கு இயல் என்ன சொல்றோம், ஸ்ட்ராட்டிகிராஃபி, ஸ்ட்ராட்டிகிராஃபி. ஓகேங்களா, இது எதை பத்தி சொல்லுது, மண்ணினுடைய மண் அடுக்குகளில் இருந்த அந்த விஷயங்கள், அது மாதிரி பாறை அடுக்குகளில் இருந்த அந்த அதாவது தொல்லியல் சம்பந்தமான விஷயங்கள். சரிங்களா, முற்காலத்தை பத்தி பழங்காலத்தை பத்தி அறிஞ்சிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி அந்த தன்மையை எடுத்து சொல்லக்கூடிய இயல் தான் அந்த மண் அடுக்கு இயல், மண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறது. உலகின் தொன்மையான அருங்காட்சியகம், இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம் மெசபடோமியாவில் கிமு 530 அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த என்னிகால்டி நன்னா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இளவரசி என்னிகால்டி இவங்க நவீன பாபிலோனிய அரசரான நமோனிடாஸின் மகள். அவங்க பேரில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. 1471 பொது ஆண்டு 1471 இத்தாலியில் கேபிடோலைன் அருங்காட்சியகம் தான் இன்னைக்கு இயங்க கொண்டிருக்கிற மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. அப்போ இது இன்றைய காலகட்டங்களில் இல்லை அப்படின்னு தெரியுது. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறோம், மிக பழமையான இன்றளவும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களில் மிக பழமையான அருங்காட்சியகம் உலகின். சரிங்களா, இதில் 1471 71 இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிடோலைன். சரிங்களா, கேபிடோலைன் பார்த்துக்கோங்க கொஸ்டின். இது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். சரிங்களா, என்ன அருங்காட்சியகம், ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம். இது பல்கலைக்கழகம், அது அருங்காட்சியகம், இது பல்கலைக்கழக அருங்காட்சியகம். ஓகேங்களா, இது எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1677, இது 1471, இது 1677 உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி சார்லஸ் டார்வினுடைய பரிணாம கொள்கை, ஸ்பென்சருடைய கொள்கை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள ஹெர்பர்ட் ஸ்பென்சரினுடைய உயிரியல் பரிணாம கொள்கையும், அறிவியல் பூர்வமாக தெரிந்து கொள்வதற்கு. சரிங்களா, சார்லஸ் டார்வினுடைய கொள்கை பாருங்க ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க, கொஸ்டின் அதிகமாக கேட்குப்பாங்க. இவர் வாழ்ந்த காலகட்டம், இவருடைய ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1809 1882. ஓகே, இவர் 1820 1803, சார்லஸ் டார்வினுடையது 1809 1882. என்ன சொல்றாரு, இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு என்ற கருத்துக்களும் பங்காற்றுகின்றன. அதாவது தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும். அப்ப தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னா மனித இனம் தான் அதிகமா, மற்ற விலங்குகளை விட அதிகமாக இன்னைக்கு எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா, அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய அந்த அமைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம், அதுதான் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்துக்களோட பங்காற்றக்கூடியதாக இருக்கு. சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் குறித்து என்ற நூலை 1859 மனிதனின் தோற்றம் என்ற நூலை 1871 வெளியிட்டிருக்காரு. சரிங்களா, த டீசன்ட் ஆஃப் மேன் ஆன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆரிஜின். ஓகே ஓகே, சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிற புக்கு, அது பார்த்துக்கோங்க. இவருடைய புக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க, ரெண்டு புக்கு. சரிங்களா, உயிரினங்களின் தோற்றம், மனிதனின் தோற்றம், இது ரெண்டுமே அவருடைய புக்கு தான். ஓகே, இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம், ஆன் த ஆரிஜின் ஆஃப் த ஸ்பீசிஸ் த டீசன்ட் ஆஃப் மேன். ஓகே, இயர் கேட்க மாட்டாங்க, பெரும்பாலும் இயர் கேட்க மாட்டாங்க, புக்கு யாருடையதுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவருடைய கொள்கைகள், அதாவது இப்படி மட்டுமே கேட்குறாங்க, தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. சரிங்களா, இது கேட்டது நிறைய பார்த்துருக்கேன் நான், நிறைய கொஸ்டின்ல வந்திருக்கு. இயற்கை தேர்வு, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழும், அதே மாதிரி இனப்பெருக்கம் செய்து கொள்ளும், இனப்பெருக்கம் செய்து தன்னுடைய இனத்தை வந்து பழகி பெருக்கக்கூடியது தான், இதுதான் இயற்கை தேர்வு. தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறது என்ன, அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஒரே இனம் பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்கிறது, ஒரு இனம். சரிங்களா, அப்போ மனித இனம் தான் இன்னைக்கு ஆரம்ப முதல்ல இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஒரு இனம். சரிங்களா, மக்கள் தொகை இன்னைக்கு எந்த அளவில் இருக்கு, அதுதான்
புதைப்படிவங்கள்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அடையாளங்கள் தான் படிமங்கள். அப்படின்னா முன்னாடி காலகட்டங்களில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற அந்த எச்சங்கள், சரிங்களோடைய விலங்குகளினுடைய எச்சங்கள், மனிதனுடைய எச்சங்கள், தாவரங்கள், எலும்புகள், இந்த இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கற்காலம் அப்படின்னா கருவிகள் செய்வதற்கு கற்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது. வெண்கலம் அப்படின்னா வெண்கல் வெண்கல காலம் அப்படின்னா வெண்கலம் பயன்படுத்தப்பட்ட காலம் தான். இரும்பு அப்படின்னா கருவிகள் செய்ய இரும்பு உருவாக்க, இரும்பு இரும்பை வந்து உருக்கி அதை பிரித்தெடுக்கப்பட்டு இரும்பை பயன்படுத்த தொடங்கின காலம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லலாம். இதே பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் தான் அறிவியல் ஆய்வுகளை பயன்படுத்தி மனிதனுடைய, அதாவது தொல்கால பழங்கால மனிதன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நவீன கருவிகள்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய தோற்றம் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, சரிங்களா. நாம் யார், நம்முடைய இனத்தின் பெயர் என்ன? நாம் வந்து ஹோமோ செபியன்ஸ் என்ற இனத்தை சேர்ந்தவர்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் தொல் பழங்காலம் அப்படின்னா மனித இனம் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோ லோபித்திஸ்கஸ்லேருந்து ஹோமோ எரெக்டஸ் வழியாக ஹோமோசேப்பியன் வளர்ச்சி, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இது இதன் வழியாக இது வளர்ச்சி பெற்றிருக்கு, ஹோமோசேப்பியன் கடைசியாக வந்தது, சரிங்களா. மனிதர்களின் பரிணாமமும் இடம்பெயர்வும், மனிதர்களுடன் சிம்பன்சி, கொரில்லா, உராங் உட்டான் இந்த உயிரினங்கள்லாம் கிரேட் ஏப்ஸ் என அழைக்கப்படும் பெருங்குரங்குகள் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. பெருங்குரங்குகள் வகையை சார்ந்தவர்களாக சொல்லப்படுவது சிம்பன்சி, கொரில்லா, உராங்குட்டான், ஓகே. சிம்பன்சி தான் மரபணு ரீதியாக மனிதர்களோட மிக நெருக்கமான ஒரு இனமாக இருக்கு. சிம்பன்சி இனத்தின் மரபணுவை எடுத்து ஆய்வு செஞ்சப்ப அதனுடைய பண்புகள் மனித இனத்துடன் 98% ஒத்துள்ளதாக சொல்லப்படுது, ஓகே. அதை பார்த்துக்கோங்க. மனிதர்களுடைய மூதாதையர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமினின் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. நம்ம கொஸ்டின் இங்கிருந்தே எடுத்துக்க வேண்டிதான், சரிங்களா. இங்கிருந்தே கொஸ்டின் ஆரம்பமாகுது, இங்கிருந்து லைட்டா எங்கேயாவது கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாமே கொஸ்டின் தான். சிம்பன்சி மரபணு ரீதியாக மனிதர்களோட நெருக்கமாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்க, 98% ஒத்து போனதாக இருக்குது. மனிதர்களுடைய மூதாதையர்கள் என்னன்னு சொல்கிறோம், ஹோமினின் அப்படின்னு சொல்கிறோம். இவர்கள் எங்கே முதன் முதல்ல தோன்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது, ஆப்பிரிக்காவில் தோன்றியிருக்காங்க. பின்னாடி பரிணாம வளர்ச்சி அடைந்து உலகினுடைய பிற பகுதிகளுக்கும் பரவி இருக்காங்க அப்படின்னு அறிஞர்கள் வந்து இன்றைக்கி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோமினின்கள் இனம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சுமார் 7 முதல் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹோமோனின்கள் அப்படிங்கிற இந்த இனம், சரிங்களா, ஹோமோனின்கள் அந்த இனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழுவின் மிக தொடக்க இனமாக ஆஸ்ட்ரோலாபித்திஹஸின், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஸ்ட்ரோலாபித்திஹஸின் அப்படிங்கிற எலும்பு கூட்டு சான்றுகள் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஆப்பிரிக்காவினுடைய கிரேட் ட்ரிஃப்ட் இந்த பள்ளத்தாக்குல பல இடங்கள்ல இதனுடைய தொல் பழங்காலம் குறித்து சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஏன் வந்து இந்த இடத்துல பள்ளத்தாக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அங்கதான் வந்து நீர் பாயக்கூடிய இடமாக இருக்கு, அங்கதான் வந்து வேளாண்மை அவர்களால் செய்ய முடிஞ்சிருக்கும், பயிர்கள் ஏதாவது உணவு உண்றதுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அங்க மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இங்கு கிடைச்சிருக்கு. கிரேட் ரிப் பள்ளத்தாக்கு சிரியாவின் வடப்பகுதியில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் மத்திய மொசாம்பிக் வரை சுமார் 6400 கிலோமீட்டர் தூரம் இந்த பள்ளத்தாக்கு பரவி இருக்கிறதா சொல்றாங்க, சரிங்களா. அப்ப அவ்வளவு தூரம் நீண்டு இருந்திருக்கு, அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. நிறைய பார்த்தோன்னா ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பகுதியில் வரலாற்றுக்கு முற்பட்ட இடங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. உடற்கூறு அடிப்படையிலையும் மனித மூதாதையர்கள் பல்வேறு இனங்களாக பிரிக்கப்படுறாங்க. அதாவது முதல்ல தோன்றுனா அந்த மனித இனம், மனிதன் தோன்றி இருக்கான் இந்த இனத்துல இருந்து தான் அப்படின்னு சொன்னேன். ஆஸ்ட்ரோ லோபித்திகசின் இந்த இதுக்கு வந்து லூசி அப்படின்னு பெயர் வச்சிருந்திருக்காங்க, சரிங்களா. அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கு. ஸோ அதை அந்த இதை பாதுகாத்துருக்காங்க, அந்த பாதுகாத்த அந்த உடல் அமைப்புக்கு என்னன்னு பெயர் வச்சிருக்காங்க, லூசி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. ஹோமினிட்
नवीन अलिपोन अनेंगुंग हमीनिट अब इत मनि उल्ला वगैरह सर मनिधन वन मनि अडक आरंभकाल मनिधन अे अोड़ उड़ोन इेपांग अना कोशन एपी कोमीनिट अब नवीन अलिपोन अनेंग इन ओके विलंगियल पलंगुडी इन मनिधन मूदाद उ नवीन मनिधर्गलयुं कुरिक्ककूडियदुदान अभी सरिंगला इदिल नियांडर्दाल इनम होमो एरेक्टस होमो हेपिलिस आस्त्रोलोपितिसिंगल इदल्लामे अडंगकूडियदाग इरुक्कु नियांडर्दाल इनम तल ओके सर होमीन इनमें होमीन अब इन एलिए सुटी काटा होमीन अब यदा इनम होमो एरेक्टस होमो हेपिलिस आस्त्रोलोपिसिन पाता मनि इन मटम इनकी वरी वाद्ठ ओके तक तपिपिचर इंड पड़पड़ा कुनीजा अब निमर अब पड़पड़ा इनकी निमर अरुक सर इन परिये मूले इवें कर्व पड़ा वह अडी तोन्न आस्त्रोलोफिशन तकवल परीमाक तेनपेवरीपुर मनि कुरंग इलंगुड़ अडंगा अब मुदन मुदल कर्व इनम अब होमो हेपिलिस सर होमो हेपिलिस इनमें मुदन मुदल कर्व इन मुख्यमान मिलियन अलगे इनम उपड़े इर मिलियन आंकड़े होमो एरेक्टस अभी एरकास्टर इनम होमो एरेक्टस एरकास्टर अभी इनम उम कईकोर से सुमार रेम मिलियन आंकड़े इन इनम आप्रिका आसिया पल्वे पुद्धों परवी एपी ना मैंड वचिक अब मटू निका और कद मारे पड़को एपी मनि तोन्ना अभी ना तेजकड़ों आर्वमे अब नीना मैंड वे मुझे सर ஒண்ணுமே இல்ல ஆரம்ப காலத்து கிட்டத்துல மனிதன் எப்படி இருந்தா அவன் எப்படி வந்து எந்த இடத்துல இருந்து வந்திருக்கான் எந்த இனத்துல இருந்து மனிதன் தோன்றி இருக்கான் சரிங்களா எந்த அது மட்டும் அந்த இனம் எந்த இடத்துல பரவி இருக்கு அதிகமா எந்த இடத்துல பரவி இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் மணி அந்த குரங்குகள் குரங்கு இனங்கள்லாம் இருந்துச்சு மற்ற இனங்கள் அதெல்லாம் என்ன பேர்ல அழைக்கப்படுது ஓகேங்களா கைக்கோடாரிகள் யார் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கா ஹோமோ சேபியன்ஸ் அப்படினே அறிவு கூர்மையுடைய மனிதன் ஆப்பிரிக்காவுல எப்ப தோன்றியிருக்கான் அப்படினு பார்த்தோம்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கான் இந்த மனிதர்கள் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகினுடைய பல்வேறு பறவை பகுதிகளுக்குமே தொடர்ச்சியா இடப்பெயர்ச்சி பண்ணியிருந்திருக்காங்க சரிங்களா சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி இந்த இனங்கள் நமக்கு நெருக்கமான தற்போது உயிர் வாழும் இனங்களாக சொல்லப்படுது போனோபோ அப்படிங்கறாங்க இந்த வகை இனங்களை ஓகே குட்டீஸ் தொல் பழங்கால பண்பாடுகள் இதில இருந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே இது ரெண்டு பார்ட்டா பாத்துருவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இதே மாதிரி நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணலாமா அப்படினு பாருங்க ஏனா சிலருக்குலாம் இத பிடிக்காத வேணாம் லெசன் டீச் பண்ண வேணாம் நீங்க क्वेश्चन மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேனா நான் பண்றேன் இல்லேனா क्वेश्चन மட்டும் பார்த்துட்டு போயிரலாம் சரிங்களா எனக்கு ஒண்ணும் இல்ல நிறைய ஸ்டூடண்ட்க்கு இது தேவையா இருக்கும் அதனால தான் நான் இதல சொல்றேன் சரிங்களா சோ உங்களுக்கு ஓகேனா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேனா இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இல்லேனா விட்டுட்டு क्वेश्चन மட்டும் பாத்துட்டு போயிரலாம் ஓகேவா ஓகே குட்டீஸ் थैंक यू